வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அஜித் குமார் நடிச்சு ஹெச் வினோத் டைரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணி வந்திருக்க வலிமை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வலிமை இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பான். வலிமைன்றது அடுத்தவனை காப்பாற்றதான், அழிக்கல்ல. வலிமை இந்த படத்துல ஓவரால் ரிசல்ட் ஆவரேஜ் தான். படம் சூப்பர் சூப்பர் ஹிட்னு அப்படின்னு யாருமே சொல்லல. சொல்லப்போனால் ஆவரேஜ் இல்லை, படம் மொக்க. இந்த ரெண்டு ரிசல்ட் தான் அதிகமாக வருது. இது வேறு எல்லா ரிவ்யூ சேனல்லையும் ஒரு கூட்டம் போயிட்டு, நான் ஒரு விஜய் ஃபேன், நானே சொல்கிறேன் வலிமை படம் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட்டு போகிறானுங்க. இவனுங்களாம் விஜய் ஃபேனா? அஜித் ஃபேன்ஸே வாயில் கச்சி போச்சு மூடிக்கிட்டு ரத்தம் வெளியே வரது தெரியாமல் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு தேட்டர் விட்டு வெளியே போகிறானுங்க. இதில் இவனுங்க வேறு நடுவில் வந்து காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க. அஜித் ஃபேன்ஸே படம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்க மாட்டான். படம் பார்த்துட்டு தேட்டர் விட்டு வெளியே போகிற முகத்தில் ஒருத்த முகத்துலேயாச்சும் சந்தோஷம் இருக்கான் பார்த்தீங்களா? ஏதோ எழவு வீட்டுக்கு வந்து போன முறையே அத்தனை பேர் வெளியே போனாங்க. ஏன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ தலைவலி எல்லாம் இருக்கும். அஜித் ஃபேன்ஸே இப்போ இந்த படத்தை எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் முடிச்சுனுக்கிறானுங்க. இதில் இவனுங்க வேறு நடுவில் வந்துட்டு, இதில் நான் ஒரு விஜய் ஃபேனு, நான் ஒரு விஜய் ரசிகன்னு குறுக்கா மறக்க நடந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கானுங்க. இன்றைக்கி இந்த படத்தை விவேகம் படத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதான் இன்றைக்கி இந்த படத்துடைய நிஜ ரிசல்ட். படம் சூப்பராக இருக்குது. நிச்சயம் இந்த படத்தை நான் ஃபேமிலியோடு இன்னொரு தடவை போய் பார்ப்பேன். இந்த படத்தை போய் பாருங்கன்ட்டு பல பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக சொல்லவே முடியாத படம் இது. ஏதோ தெரியாமல் படம் பார்க்க வந்துட்டோம், கம்முன்னு பேசாமல் போயிடுவோம், அதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான படம் இது. அஜித் கடைசியாக நடித்த படம் நேர்கொண்ட பார்வை. அந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம், அதாவது ஆல்மோஸ்ட் 1000 நாள் ஆயிடுச்சு கடைசியாக அஜித் படம் ரிலீஸ் ஆகி. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டரில் அஜித் ஃபேன்ஸ் இந்த படத்தை எப்படி கொண்டாடினாங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் தியேட்டர் வாசல் அஜித் ஃபேன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன அமகலம் பண்ணுறாங்க, அட்ராசிட்டி பண்ணுறாங்க, தியேட்டருக்கு உள்ளே என்ன பண்ணுறாங்க, அஜித் இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணுறாங்க, முதல் பாடல் போடும்போது எப்படி சட்டையை அவுத்துட்டு குதி குதி குதிக்கிறாங்கன்றத டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் தியேட்டர் வாசலில் அஜித் ஃபேன் ஒருத்தர் போதையில் அவுட் வெடியை தன்னுடைய கையிலேயே பிடிச்சி தலைக்கு மேலே வச்சு வெடிக்கிறாரு. அந்த வீடியோவை இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் பவர்ஃபுல்லாக கன்று மாதிரி பிடிச்சிட்ருப்பார் வெளியே. திடீர்னு அவர் என்ன தான் ஆச்சுன்னு தெரியல, வானத்துக்கு போக வேண்டிய அவுட்டை மக்கள் பக்கம் திருப்பி விட்டு எல்லோரும் மண்டைக்கு மேலே நெருப்பள்ளி போட்டுருவார். இது வேடிக்கை பார்த்த எல்லாருக்கும் மட்டும் இல்லை, அந்த நெருப்பு சுட்டை தனக்கு மேலே வாங்கின அத்தனை அஜித் ரசிகர்களும் குபீர்னு சிரிச்சிட்டு போனாங்க. இந்த படத்தோட ரிசல்ட்டாக தான், எங்கேயோ எப்படியோ நல்லா வர வேண்டிய படம் திரும்ப வெடி அவங்க மேலே வந்து ரிவீட் அடித்த மாதிரி இந்த படம் ஆயிடுச்சு. படத்தை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. படத்தோட ரிசல்ட் என்னென்னா, முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் போர்ன்ட்டாங்க. ஆனால் 2வது நாள் ஃபஸ்ட் ஹாஃபையும் விடலை, அதையும் கிழித்து நார் எடுத்து தொங்க விட்டு விட்டார்கள். சரி, வலிமை படத்துடைய கதை நான் பார்க்கலாங்க. இந்த படத்துடைய கதை என்னென்னு எப்படி சொல்கிறது, சத்யராஜ் நடித்த வால்டர் வெற்றிவேல், சிவாஜி நடித்த தங்கப்பதக்கம், ரஜினி நடித்த தீ, ஏன் இப்போ கடைசியாக வந்த புதுமுகம் நடித்த மெட்ரோ, இந்த மாதிரி 1-2 இல்லை, தமிழ் சினிமாவில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1 டசன் படத்தை சொல்லலாம். இந்த படத்துடைய டிட்டவான சேம் கதையை பற்றி. அதனால் இந்த படத்தை பற்றி கதையை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, ஏன்னா ஏற்கனவே இந்த படம் ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு. அதனால் கதையை வேறு சொல்லி இன்னும் உங்களை கடுப்பத்தை விரும்பலை. படத்தில் ஹீரோ போலீஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வில்லன் என்ன பண்ணுவார், ரேஸ் பைக்கை வேகமாக ஓட்டி செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, போதைப்பொருள் கடத்துகிறாங்க, இந்த மாதிரி இல்லீகலாக என்னென்ன தவறுகள் செய்யணுமோ அத்தனையும் திட்டம் போட்டு செய்கிறாங்க. அந்த கேங்குக்கு ஒரு சில போலீஸும் சப்போர்ட் பண்ணுது, ஒரு சில அட்வொகேட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்பேற்பட்ட கொடூரமான கேங்கை கண்டுபிடிக்கிற வேலை தான் அஜித்துக்கு. அந்த கேங்குக்குள்ளேயே வேலை இல்லாப்பட்டதாரியான அஜித் தம்பி போய் சேர்ந்துடுறாரு. இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், நீதியை நிலைநாட்டியே தீர்வேன்னு, எதிரி எவனாந்தாலும் வெட்டுவேன்னு, தப்பு செஞ்சா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் அவன் நெத்தி போட்டில் போட்டு தள்ளிட்டு, பிரசிடென்ட் கையில் தங்கப்பதக்கத்தை நெஞ்சில் மாட்டிக்கிட்டு, போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சல்யூட்னு தன்னோட தாய் முன்னாடி வரப்பா நிற்பார், அந்த மாதிரி கதைன்னு பார்த்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த படத்தை அப்படி எடுத்து வச்சுருந்தா இந்த படம் இந்நாட்டிக்கு கொஞ்சமாவது தப்பிச்சிருக்கும். தம்பி எப்பேற்பட்ட கேடுகட்டனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை திருத்தி தாய் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், தாய் பாசத்துக்கு உருகாதோர் ஒரு வாசகத்துக்கும் உருகாதவர் நான் காட்டுறேன்ட்டு அஜித் செகண்ட் ஹாஃபில் சபதம் எடுக்கிறாரு. அங்கே இந்த படம் சாவுது. இந்த படம் 3 மணி நேரம் படம், கிட்டத்தட்ட படம் 2 மணி நேரம். படத்தை பற்றி பெருசாக குறை சொல்லாத அளவு தான் படம் போகுது. அந்த 2 மணி நேரத்தையும் படத்தில் சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிற அளவு தான் இருக்குது. ஆனால் கடைசி 1 மணி நேரம் வடிவேல மூத்திர சந்தில் வச்சு எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு 10-15 சீன் படம் பார்க்குற நம்மளை உரி உருன்னு உரிச்சு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர் இல்லை, சென்டிமெண்ட்ன்ற பேரில் அவ்வளோ டார்ச்சர், தாய்ப்பாசன்ற பேரில் நம்மளை கொலையாக கொண்டுட்டாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலியை அஜித்துக்கு இந்த படம் காட்டாமல் இருந்தாலே இந்த படம் தப்பிச்சிருக்கும். 30-40 வருஷத்துக்கு முடியாது வர வேண்டிய சீன்ஸ் அதெல்லாம். அப்போ கூட ஹீரோ மெயின் விளையாட யோசிக்காமல் போட்டு தள்ளுவார் கிளைமேக்ஸில். சொல்லப்போனால் அதுதான் அந்த படங்களுடைய ஹைலைட்ஸு. இந்த படத்தில் காமெடி சீன்ஸ்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் சென்டிமெண்ட் சீனில் சிரிப்பு வருது. பத்தாத்துக்கு மொக்க வில்லன் வேற. படத்துடைய செகண்ட் ஹாஃபை ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணாரன்ற டவுட் பல பேருக்கு வந்துடுச்சு. அந்த தாய் கேள்வியை பாதியிலே போட்டு தள்ளியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். அந்த கேள்வியை போட்டு தள்ளுங்கடான்னு தியேட்டர்லேயே பல பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? அது எப்படிரா, எப்பேற்பட்ட மொக்கையான சீன்ஸ் எடுத்தாலும்
ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன அந்த அளவுக்கு ஒரு ஊக்கையா இந்த மாதிரி கண்டாவேன சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு? அண்ணாத்த படம் அட்டுப்படமாக ஆயிடுச்சு. கேட்டால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக அந்த படம் எடுத்தாங்க. எந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு பாராட்டாங்க? படத்தை பல பேர் கழிவு ஊத்துன்னு தான் நேஜம். அதே குடும்பம் தான் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. படத்துடைய ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு 15 நிமிஷம் அஜித்துக்கு ஒரு இன்ட்ரோ ஃபைட்டு இன்ட்ரோ சாங்கு, அதை ஒரு அஜித் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து ஒரு 1.5 நேரம் ஹெச் வினோத் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து ஒரு 20 நிமிஷம் இன்ட்ரோல் பிளாக்கு, அது அஜித்துக்காகவும் அஜித் ஃபேன்ஸுக்காகவும் பைக் ரேசிங்லாம் வச்சு ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. இன்டர்வல் வரைக்கும் ஏதோ படம் பரவாயில்லனு போய் முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சுது. இவங்க அஜித் படம் மாதிரி எடுக்கிறேன், வினோத் படம் மாதிரி எடுக்கிறேன்னு மாறி மாதிரி எடுத்தாங்க. கடைசியில் லாஸ்ட் 1 வாரம் இது சிறுத்தை சிவா படமாக வந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே காமெடின்ற பேரில் ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. அஜித்தோட அண்ணன் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவர் பேர் சிவா, சில்மிஷ சிவா அப்படின்னு 3 தடவை அந்த கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். சில்மிஷ சிவா, சில்மிஷ சிவா, சில்மிஷ சிவா. சிறுத்தை சிவா அஜித்தோட ஆழ் மனசில் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்காருன்னு பார்த்துக்கோங்க. 3 தடவை அந்த சில்மிஷ சிவாவுக்கு டைரக்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே சிவா என்னை சில்மிஷம் பண்ணாதேன்னு சொல்ல வராரா? இல்லை, சிவா என்னை வச்சு டைரக்ட் பண்ணலனாலும் எந்த டைரக்டர் வந்து என் படத்தை எடுத்தாலும் என்னோட ஆழ் மனசில் சிவா ஏற்படுத்திய பாதிப்பு எப்படியாச்சும் என் படங்கள் மூலம் காட்டிடுவேன்ட்டு செகண்ட் ஹாஃபில் சிறுத்தை சிவா மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சிவாவுக்கு ஒரு கும்பிடு. இன்றைக்கி இந்த படம் விவேக மாதிரி சூரமொக்கன்னு பேர் வாங்கலை, சுமார்ன்ற பேர் தான் வாங்கியிருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு தரேன்ட்டு அஜித் அந்த சில்மிஷ சிவாவை நாடாமல் இருந்தாலே நாட்டுக்கு அவ்வளோ பெரிய நன்மை. அஜித் இத்தனை வருஷம் விரும்பி ஆவலா அடித்த டின்பீரோட விளைவு, அவருடைய முகம் இப்போ நல்லா பழுத்த பூசணி பழம் மாதிரி தொங்கி போச்சு. ஊருக்காக நியாயத்தையும் நல்லதையும் பேசுகிற அவர் கொஞ்சம் ஃபிட்னஸாகவும் இருந்திருக்கலாம். ரொம்ப வயசு தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பெரியவரே முதியவரேன்ட்டு நடந்து போகும்போது இளைஞர்கள் வழிவுற அளவுக்கு ஆகிடு வரப்பட இருக்கு. அஜித் ரசிகர்கள் கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் சொல்லப்போனால் இந்த 1000 நாள் சும்மாவே இல்லை. அரசியல் மீட்டிங்கில் வலிமை அப்டேட் கேட்டாங்க, அடுத்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கேட்டாங்க, அதுக்கடுத்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட கேட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு மேலே உச்சம் போய் மோடிக்கிட்டே வலிமை அப்டேட் கேட்டாங்க. மோடியே 1 நிமிஷம் யோசிச்சு, வலிமை அப்டேட்டா, யாரையோ அது எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு அஜித் ஃபேன்ஸ் வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு கொஞ்சம் நெஞ்சம் டார்ச்சர் பண்ணல இந்த 2.5 வருஷம். அதுக்கெல்லாம் முழுசாக ஒரே ஷோலே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஹெச் வினோத். இனி கேட்பா வலிமை அப்டேட். இன்னைக்கு படம் பார்த்துட்டு வெளியே வர அஜித் ரசிகர்களே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? வலிமை அப்டேட்டை பற்றி எடப்பாடிகிட்ட கேட்கும்போது எடப்பாடி தன்னுடைய முன் வரிசை பற்களை காமிச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சார் பார்த்தீங்களா? அதே சிரிப்பு தான் இன்னைக்கு படம் பார்த்த எல்லா ரசிகர்களும் காமிச்சிட்டு போகிறாங்க. எந்த ரியாக்ஷனும் இல்லை. படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி இழிக்கிறாங்க. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர், படத்தில் நடித்தவர், ஏன் படத்தை 3 வருஷமாக எடுத்தவர் கூட மூடிக்கிட்டு 3 வருஷம் கம்னு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 3 வருஷம் இந்த ரசிகர்கள் பண்ண அலப்பறை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்றைக்கி இந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்டுன்னு கேட்டவங்களுக்கு மூஞ்ச எங்கே தூக்கிட்டு போய் வச்சுப்பாங்க? இன்றைக்கி இந்த படமே சாணி முக்கிய அடித்த மாதிரி தான் நாரி போயிருக்கு. இப்போ கூட அஜித்தோட தீவிரமான ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் எப்போ இருக்குன்னு கேட்டால் ஃபைட் சீன்லாம் பக்கா மாஸ், பைக் சேசிங்லாம் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் படம் எப்படி இருக்குன்னு சொல்லு, ஃபைட்டு நல்லாயிருக்கு, பைக்கு நல்லாயிருக்கு, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா, எல்லாம் நீ கொடுத்த காசுக்கு இந்த 2 ஃபைட்டு போதும் போ அப்படின்ட்டு வளர்த்துட்டு போகிறாங்க. வேதாளம் விஸ்வாசம் இந்த படத்தையே சூப்பர்னு சொல்லி ஹிட் ஆகணும் தானே நம்மால், பின்ன இந்த கண்டாவி படத்தை வேறு நல்லா இல்லைனா சொல்ல போகிறாங்க? ஏண்டா இந்த கருமத்தையே 3 வருஷம் விடிய விடிய ராத்திரி பகலாக ஒட்டி ஒட்டி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்காத ஆட்களே இப்போ இல்லை. 2 ஃபைட்டு நல்லாயிருக்கு, பைக் சேசிங் நல்லாயிருக்கு அப்படின்னு கிறுக்குத்தனமாக அஜித் ஃபேன்ஸ் வளர்னாலும் இந்த அஜித் ஃபேன்ஸ் இந்த 3 வருஷமாக பில்டப் கொடுத்ததுக்கு இந்த படம் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, மொதல் நான் மொதல் ஷோவை பார்த்தாகணுன்ட்டு டிக்கெட்டு எந்த வெள்ள வைத்தாலும் வாங்கி ஆகணுன்ட்டு அஜித் ஃபேன்ஸ் அல்லாதவர்கள் கூட மதிமயங்கி தற்போது படு பாதாளத்தில் விழுந்து தன்னுடைய பெரும் பணத்தை இழந்தவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த படம் எடுத்த அந்த 3 பேர் கிடையாது, அவங்களுக்கு இந்த படத்தோட போஷி என்னன்னு தெரியும், அதனால தான் கடைசி வரைக்கும் மூடிக்கிட்டே இருந்தாங்க. படத்துக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பேர் ஹைப் ஏற்றினது இந்த பைத்தியக்கார கூட்டம் தான். அவனுங்கள தான் நம்ம இப்போ சாணியை முக்கி அடிக்கணும். ஆஃப்டர் ஒரு படம் தானடா, அதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பில்டப்பு? படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லு. இதில் வேறு இந்த படத்தை ரஷ்யாவில் எடுக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறாங்க, அமெரிக்காவில் எடுக்கிறாங்கன்ட்டு போதியா போதியா? இவங்க போட்ட பிட்டு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, முடியலை. இதில் வேறு அஜித் ஃபேன்ஸ் இந்த படத்தை டீகோடிங் பண்ணுற பேரில் என்னென்னமோ காமெடி இனி பண்ணுவாங்க பாருங்கள். இந்த படத்தில் மொத்தம் பஞ்சபூதங்களை வச்சு சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காங்க. இளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்களை வச்சு சண்டை காட்சியில் இயக்கியிருக்காங்க. என்ன பஞ்சபூதம் அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைன்னு கேட்டால், படத்தில் ஆகாய மார்க்கமாக ஒரு சண்டை நடந்திருக்கும், நெருப்பை வச்சு ஒரு ஃபைட் இருந்திருக்கும், பூமியில் ஒரு ஃபைட் இருந்திருக்கும், அப்புறம் இந்த எதிர்காலத்திலே சேசிங்கில் ஒரு ஃபைட் இருந்திருக்கும், மழையில் நீரில் ஒரு இன்ட்ரோ ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். சும்மாவாக இருப்பாங்க நம்ம தலை ஃபேன்ஸ், வரும் வரும் அந்த காமெடிலாம் இனிமேல் தான் வரும். இப்பேற்பட்ட கொடூர கொலகார கும்பலை கடைசியில் அஜித் என்ன பண்ணுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண மாட்டார். புத்தர் போதி தர்மர் வள்ளுவரையெல்லாம் தாண்டி இந்த உலகத்துக்கு புதுவிதமான ஒரு நல்ல தத்துவத்தையும் வாழ்க்கை முறையும் சொல்லித்தர போகிறாரோ, ஒரு நடமாடும் தெய்வமாக இந்த உலகத்துக்கு புது சித்தாந்தங்களை சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, ஏன்னா இந்த படத்துடைய இன்ட்ரோ அப்படி தான் இருந்தது, இந்திய தண்டனை சட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மகானாக இருப்பாருன்னு நினச்சோம். படம் முழுசாக முடியும் போது தான் தெரியுது பூரா பயிலும் பைத்தியங்கன்ட்டு. படத்தோட இன்ட்ரோலையே 17 கொலை பண்ணவனே ஒன்று அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போடணும், இல்லை அவன் கதையை முடிச்சு விடணும். அதை விட்டுவிட்டு அவன் கை உடச்சி வீட்டுக்கு அமிச்சிடாரு. சாப்பாட்டுக்கும் கை செலவுக்கும் அவர் கொண்டாடிக்கிட்டே காசு கொடுத்து அனுப்புறாரு அஜித். சரி, இது ஹெச் வினோத் படமாச்சே,
இவர் லேசில் இந்த மாதிரி கருத்து சொல்கிறவர் இல்லை, நம்ம சட்டங்களில் இருக்க குறைகளை சுட்டி காட்டி ஏதோ ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்க போகிறாருன்னு எஸ் சி வினோத் மேலே ஒரு நம்பிக்கை வச்சோம். ஏன்னா தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை இந்த ரெண்டு படத்துலேயும் ஏகப்பட்ட ரிசர்ச் ஒர்க் இருக்கும், அந்தளவுக்கு டீட்டெயிலிங் இருக்கும், மேக்கிங்கில் ஒரு அத்தன்டிக் இருக்கும். தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் இறக்குவார் பாருங்கள், கிளைமேக்ஸில் அவர் யாருன்னு தெரியும் அப்படின்னு நினச்சோம். படத்தோட முடியல ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த படத்தோட டேரக்டர் எச் வினோத் அவரோட முழு ஒத்துழைப்பு இந்த படத்தில் கொடுக்கல, பாதி படம் அவர் டேரக்ட் பண்ணார், மீதி படத்தை தலையெழுத்துன்னு டேரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர், பாதி படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, மீதி படத்தை அவர் பண்ணாரா இல்லை வேற யாராவது பண்ணாரான்ட்டு புரியாத அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா எப்பேற்பட்ட ஹிட்ஸ் எல்லாம் அஜித்து கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த படத்தில் எந்த பிஜிஎம்மும் ஒர்க் அவுட் ஆகல, சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் அஜித்தும் கொடுக்குற காசை வாங்கி போட்டுக்கிட்டு ஏதோ கொடுக்குற டைலாக பேசிட்டு உளறிட்டு போகிறாரு. படத்தில் ஹேர் ஸ்டைல் மேக்கப்பில் ஒரு கண்டினியூட்டி இல்லை, டப்பிங்கில் கூட ஏகப்பட்ட மிஸ்டேக், டைலாக் மட்டும் தான் அவர் பேசுகிறாரு. இந்த பைக்கில் இருந்து கீழே வருது, அடி வாங்குறது, ஐயோ அம்மானு கத்துறது, இந்த வழியில் துடிக்கிறது எல்லாம் அதெல்லாம் அவருடைய சொந்த வயசே கிடையாது, அதர் லாங்குவேஜஸ்க்கு யாரெல்லாம் டப்பிங் கொடுத்தாங்களோ அதையே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த படத்தில் பங்கு பெற்றிருந்த முக்கியமான இந்த மூணு பேரும் ஏனோ தானே இந்த படத்துக்கு உழைச்சிருக்காங்க, அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு இந்த படம் ஆட்டம் கண்டுருக்கு. அஜித்தோட காஸ்ட்யூம்ஸும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அழகாக இல்லை, போகிற எல்லா ட்ரெஸ்ஸும் பில்டிங் செக்யூரிட்டி மாதிரியும் வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்குது. இத்தனையும் காஸ்ட்யூம் டிசைனர் அனுவர்தன், ஏற்கனவே வந்த பில்லா படம் ஆரம்பத்துக்கெல்லாம் இவங்க தான் காஸ்ட்யூம் டிசைனர். பேன் இண்டியன் ஃபிலிம்ன்றதெல்லாம் சொதைப்பிருக்காங்களா, எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பத்தாத்துக்கு நம்ம ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும், படத்துடைய செட்டு ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அமெரிக்காவில் இருக்க மாதிரி அவ்வளோ ஹைஃபையாக காட்டுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற மானிட்டர் டிஸ்பிளே எல்லாம் என்னவோ இஸ்ரோவில் இருக்க மாதிரி அவ்வளோ ஹைட்டக்காக இருக்குது. இதில் வேறு 100க்கும் மேற்பட்ட ரேஸ் பைக்கு சென்னையில் சுற்றி வருதான், இங்கே ரெண்டு பைக்கு ரேஸில் ஒன்னாலே இந்த சிக்னல் தாண்டும் போதே அத்த சிக்னலில் பேரிகேட் போட்டுருவாங்க. நம்ம ஊர் லட்சணம் நமக்கு தான் தெரியும், குறிப்பாக இந்த படம் நம்ம ஊருக்காக எடுத்தாங்களே என்னென்னு தெரியல. ஒருவேளை நார்த் இந்தியன்ஸ் ஃபாரினர்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படத்தை ஏற்றுக்கலாம், நம்ம மக்களுக்கு தான் இந்த படம் இன்னமும் ஒட்டலை. படத்துக்கு இன்ட்ரோல் மாதிரி ஒரு பைக் ஃபைட்டும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு பைக் ஃபைட்டும் வந்துடுச்சு, அதுவே இந்த படத்துக்கு போதுமான ஃபைட். மேக்ஸிமம் எல்லா எஃபர்ட்டும் அதிலே காமிச்சிட்டாங்க, சொல்லப்போனால் இந்தியாவில் இந்த மாதிரி பைக் சேசிங் படம் எதுலேயும் வந்தது கிடையாது, நல்லா செலவு பண்ணி நல்லா எஃபர்ட் போட்டு அந்த ரெண்டு ஃபைட்டும் எடுத்திருக்காங்க. இனி இப்போ இந்த படம் ஓரளவுக்கு நிற்குதுன்னா அந்த ரெண்டு ஃபைட் தான் காரணம், அதோடு முடிச்சிருக்கலாம். ஹீரோவுக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியும், நல்லா கார் ஓட்ட தெரியும்னு ரெண்டு நல்ல சீனை வச்சுட்டேன் போதுன்னு விடாமல் கிளைமேக்ஸில் இன்னமும் ஒரு அரை மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பில்டிங் விட்டு பில்டிங் தேவறாருன்னு தெரியல, 100 டன் எடையுள்ள போதை பொருளை 8வது மாடிலிருந்து கீழே தள்ளி விடுறாரு, அதை ஹீரோயின் ஒரு குட்டியான வண்டி மூலம் கேட்ச் பண்ணிடுறாங்க. கரெக்டாக 8வது மாடிலிருந்து கரெக்டாக அவங்க வண்டியில் விழுது, அதை பார்த்தா ஒரு 100 கிலோவோட இருக்குமான்னு தெரியல, அது 1000 கிலோவான். பிரிட்ஜ் மேலேருந்து அஜித் ஜம்ப் பண்ணி விழுறாரு, கரெக்டாக எங்கேயோ இருந்த ஹீரோயின் அந்த வழியாக லாரியில் வந்து அஜித்தை கீழே விழாமல் கேட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 சீன் கிளைமேக்ஸில் நம்மளை தாளித்து விட்டுறாங்க, முடியலப்பா என்னால் முடியலப்பான்னு திருச்சி போனவங்க தான் அதிகம். ஹீரோ குடும்பத்தையே கடத்திட்டு போய் கட்டி வச்சு இவங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுற ஒரு பால்வாடி வில்லன், அந்த வில்லனும் அந்த வில்லன் கூட ரியாக்ஷனும் அவன் பண்ணுற சிரிப்பும் அஜித்துக்கு சமமான ஆளாக இது. ஒரு படத்தில் வில்லன் வெயிட் ஆகலனாலே அந்த படம் காலி, இந்த படத்தில் வில்லன் இன்டர்வெல்லே அஜித் கிட்ட மாட்டிப்பாரு, அங்கேயே இந்த படம் முடிஞ்சுது. அந்த இடத்துல இந்த படத்தோட மெயின் வில்லன் இவர் இல்லை, வேற ஒருத்தன் தான், அவன் தான் மாஸ்டர் மைண்ட்னு காமிச்சிருந்தா கூட இந்த படம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கும். அங்கேயே ஒருத்தர் காட்டுறாங்க அடுத்த வில்லன் யாருன்னா தம்பின்ட்டு, அவன் ஒரு 8 பீஸு, அதை பற்றி பேசினாலே காண்டாவது. இன்ஜினியரிங் படித்ததால் அவருக்கு வேலை கிடைக்கலையாம், நல்லா படித்தா எந்த படிப்பு இருந்தாலும் வேலை கிடச்சிருக்கோம், காலேஜ் சரியாக போகாமல் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு டிகிரி முடிக்காமல் இருந்தால் எப்பேற்பட்ட படிப்புக்கும் வேலை கிடைக்காது. நீ சின்சியராக படித்தவனா, நீ அறிவான ஆளா, உனக்கு வேலை கிடைக்கலையா, உன் மேலே ஒரு பரிதாபம் வரும், நீ ஒரு டம்மி பீஸ்னு படம் பார்க்குற எங்களுக்கு நல்லா தெரியுது, உனக்கெல்லாம் எவன் வேலை கொடுப்பான். இல்லை வர கிளைமேக்ஸில் கொலை செயின் ஸ்னாச்சிங் பண்ண 100க்கணக்கான சின்ன பசங்களை எந்த ஒரு கேஸும் போடாமல் அஜித் ஃப்ரீயாக விட்டுறாரு. போங்க உங்கள் அம்மாக்கிட்ட பேசுங்க, தாய்ப்பாசத்துக்கு மிஞ்சி எதுவும் இல்லை, நாங்கள் உங்களை திருத்தத்தை விட ஒரு தாய் உங்களை திருத்த முடியும், ஒரு தாயால் திருத்த முடியாத என்ன இருக்குது அப்படின்னு மொத்த கொலகார பையனும் அஜித் விட்டுறாரு. இந்த திருட்டு பாருங்களால எத்தனையோ குடும்பம் நாசமாக போயிருக்கு, இவங்களால பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அடிப்பட்ட குடும்பத்தான் அதோட வழி என்னன்னு தெரியும், இந்த மாதிரி இந்த சல்லி பயலுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் என்னென்னமோ கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க படத்தில். சரி, இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, இது ஒரு ஆவரேஜான படங்க, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பாருங்கள். அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும், சண்டை பட விரும்பிகளுக்கு இந்த படம் பிடிக்கும், இது ரெண்டுமே நீங்கள் இல்லையா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்காது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, போனி கபூர் ஒரு நார்த் இந்தியன் ப்ரொடியூசர், 180 கோடி செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு, அவர் ஹிந்தி படங்களையே இவ்வளோ செலவு பண்ணி எடுக்க மாட்டார், ஆனால் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு தமிழ் ஹீரோ மேலே இவ்வளோ பெரிய பட்ஜெட் போகிறாருன்னா அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்க ஹீரோவை அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறாரு, சவுத் இந்தியாவை எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு பார்த்துக்குங்க. அந்த நம்பிக்கைக்காகவே இந்த படத்துக்கு ஒரு 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் 50 மார்க் லாஸ் எதுக்கு, நான் சொன்ன இந்த 1000 காரணங்களுக்காக தான். ஆனால் ஒன்று இதுக்கு மேலே தான் இருக்குது விஜய் ஃபேன்ஸுக்கு, இப்போ இந்த அஜித் ஃபேன்ஸ் ஃபுல்லாக பூரா விஜய் பக்கம் திரும்புவாங்க, விஜயையும் நெல்சனையும் குறுகுறுனு பார்த்துட்டு இருப்பாங்க, வரட்டும் வரட்டும் அடுத்து உனக்கு தாண்டி இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குறீங்க, அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும்.